ஹலோ வணக்க நண்பர்களே, நகை நடும்போது செய்யக்கூடாத வேலையை பற்றி பார்ப்போம். முதல்ல நாங்கள் இது வந்து விலைக்கு வாங்கிட்ட கண்டு, இந்த கண்டை நடும்போது இந்த கிளியெல்லாம் பீக்கக்கூடாது. என்னது வரும்போதே விலைக்கு வாங்கப்பட்டு வந்திருக்கு, வேறு ஒன்றும் அமர்ந்திருக்காது. ஆனால் வேறு இடத்துல இந்த பிடுங்கப்பட்டு வேறு பிடுங்கப்பட்ட கண்டுகளை கொஞ்சம் கிளியெல்லாம் முடிச்சு விடணும். கிட்டத்தட்ட இப்போ எடுத்தோம்னா இது வரைக்கும், இது கீழே இருக்கிற இவ்வளோ வரைக்கும் இதில் மூச்சு விடலாம். துணி கொடுத்து முடிக்கக்கூடாது. அடுத்த நண்பர்களே, கட்டை வட்டிய மரக்கண்டுகள் எப்படி நடனு பார்ப்போம். கட்டை வட்டிய மரக்கண்டுகள் நடும்போது நீளம் ரொம்ப நீளமாக ஆடக்கூடாது. இதில் இருக்கிற போல் நீளமாக ஆடக்கூடாது. இது சரியாக நீளமான மரக்கண்டு, இது நட்டு தென்ற வேஷமாகுது. இவ்வளோ தான் வளர்ந்துருக்குது, இந்த செடி இவ்வளோ தான் இல வச்சிருக்குது. ரெண்டாவது நீளமாக ஆடக்கூடாது. அது எப்படி நடவு பண்ணுறதை பார்ப்போம். அவன் பாருங்க நண்பர்களே, இப்படித்தான் கட்டை வட்டி நடவணும். முதல்ல இதில் இருக்கிற இலி எல்லாத்தையும் ஒரு இலவரம் அவ்வளோ காயெல்லாம் இல்லையே பிச்சு எடுத்துடணும். மற்றது இது வந்து அடிப்பகுதி, ஞாபகத்தை வச்சுக்கொண்டு அடிப்பதை எப்படி வட்டி விடணும். சரியா நண்பர்களே, ஏன் இந்த வட்டி வீரம் என்றா, இந்த பகுதி இல்லை, இந்த பகுதியில் தான் வேர் வரும். அந்த இந்த வெள்ளியாக இருக்கிற பகுதியெலாம் வேர் வரும், அதுக்காக தான் வெட்டி வராது. மற்ற தண்ணி இது நட்டாப்பில் தண்ணி ஊற்றிக்க முழுமையமாக தண்ணி வைத்தக்கான ஆகணும். தண்ணி வைத்தக்க தான் முழுசாக இது ஃபுல்லாக இதில் இருந்து தண்ணி இது வரைக்கும் ஊற்றணும். முடிஞ்சால் மேலே ஒரு கவ பண்ணி விடலாம், களிமண்ணை வச்சு அரைச்சி விடலாம். பார்த்தீங்க நண்பர்களே, இப்போ நாம நட்டாச்சு. இதில் மேல் பகுதியை ஒரு பொலித்தீன் பேக் ஒன்று மூடி இருக்குது, இதில் மேல் பகுதியை மூடி இருக்குது. இப்போ நட்டாச்சுதான்.